ஆரி பேசுகிறேன். நெடுஞ்சாலை ஆரி, அதாவது மாயா நெடுஞ்சாலைக்கு அப்புறமா என்னோடய கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு படம் நாகேஷ் திரையரங்கம். இந்த படம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக பண்ணுறேன். ஸோ இதில் ஆஷ்னா சபரி ஹீரோனே பண்ணுறாங்க, ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்டு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ பாயிண்ட், தேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த தேட்டர் பேஸ் பண்ணி தான் அந்த கதை சுத்தமே நடக்குது. ஏப்ரல் இல்லை மே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நெடுஞ்சாலைக்கு அப்புறமா ஒரு ஆக்ஷன் வந்து டூப் இல்லாமல் லைவாக பண்ணியிருக்கோம். தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. Of Net TV, this is Ashna Zaveri. Currently shooting for my movie Nagesh Thiraiyarangam. It's a horror film. It's a very different film for me, a very challenging role for me, because all my previous movies have been comedy entertainers. This one is a different genre completely, and it was a bit of challenge for me to get into this whole character and, you know, to perform. It has a lot of performance oriented script for me. The film making has been done amazingly by my sir, and we had an entire the entire team had an amazing time shooting for it. So I hope you guys really like it. Please do go watch and support. இது வந்து நாகேஷ் திரையரங்கம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாம் இருக்கோம். நாகேஷ் திரையரங்கம் இந்த படம் வந்து டைரக்டர் ஐசக் அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. டிரான்ஸ் இந்தியா மீடியா அவங்க வந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. ஆஷ்னா சவேரி அவங்க தான் இந்த படத்தை வந்து படத்தோட ஹீரோயினாக நடிக்கிறாங்க. நான் ஹீரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் அந்த மாதிரி நடிக்கிறோம். ஒரு படம் முழுக்க ஒரு ஆரர் கலந்த ஒரு த்ரில்லர் படம். ஒரு நாகேஷ் திரையரங்கம் அப்படின்ற ஒரு தியேட்டரு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அந்த தியேட்டருக்குள்ளே ஒரு பேய், அந்த பேய் வந்து எப்படி பேயாச்சு அப்படின்றதுக்கான ஒரு பின்புல கதையோட ஒரு ஹாரர் படமாக இது வந்து உருவாகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இது ஒரு இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் நம்ம இங்கே இருக்கிறோம். சீக்கிரமாக அது திரைக்கு வருது. எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக எங்கள் ஹீரோ ஆரி சாருக்கு வாழ்த்துக்கள். அவரோட முதல் காம்பினேஷன் இது நானோரம் அப்படின்றது. ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள். அட் சேம் டைம் வந்து எங்கள் ஹீரோயினுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் சாங் மிகப்பெரிய வெற்றி வரும், ஏன்னா எங்கள் டைரக்டர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காரு இசாக் சார். அவருக்கும் வாழ்த்துக்கள். அந்த கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், கலைஞர் சார், அனைவரும் வாழ்த்துக்கள். முக்கியமாக எங்கள் புரொடியூசருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நெட் டிவி ஃபார் யூ நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முருகன் மந்திரம், பாடலாசிரியர். இது நாகேஷ் திரையரங்க படத்தோட வந்து ஸ்பாட்லேருந்து நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னர், ஹாரர் பேஸ்டு என்டர்டெய்னர், ரொம்ப சிறப்பாக வந்துட்டுருக்கு. ஐசக் சார் இந்த படம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐசக் சார் ஆல்ரெடி வந்து மிக மிக மாறுபட்ட கினஸ் ரெக்கார்ட் படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு பக்கா என்டர்டெய்னர் கமர்ஷியல் மூவியாக வந்து பண்ணியிருக்காங்க. படம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சது. விரைவில் வந்து திரைக்கு வரதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. டிரான்ஸ் இந்தியா மீடியா என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த படத்தை முதல் முறையாக வந்து தயாரிக்கிறாங்க. ராஜேந்திர ராஜன் சார் இந்த படத்தின் மூலமாக தயாரிப்பாளர் அறிமுகம் வராங்க. ஆஷ்னா
ஆரி ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இருக்கிற ரெண்டு பேருக்குள்ளே அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் என்னுடைய நண்பர், அவர் இந்த படத்தில் வந்து காமெடியனாக வந்து நடிச்சிருக்காரு, ஹீரோட நண்பனா. அப்புறம் எம்ஜிஆர் படங்களில் அவ்வளோ படங்கள் நடிச்ச லதா மேடம், சித்தாரா மேடம் எல்லாம் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. பாடல்கள் வந்து ஸ்ரீ சார் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ சார் வந்து 5 விதமான மெட்டு வந்து போட்டு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான பாடலாசிரியர்கள் தாமரை மேடம், உமாதேவி மேடம், அவங்க கூட நான் வந்து பாடல் எழுதினது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் சகோதரர்கள் வேல்முருகன், ஜெகன் சேட் அப்படின்னு இன்னும் ரெண்டு பேர் பாடல் எழுதியிருக்காங்க. என்னோடய பாட்டு வந்து ஒரு குத்துப்பாட்டு, ரொம்ப சிறப்பான ஒரு அதிரடி குத்துப்பாட்டு. கானாபாலாவும் அனிதாவும் பாடியிருக்காங்க. ராபர்ட் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. பாட்டு ஷூட் பண்ணியாச்சு, நான் பாத்திரம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. வாடி 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 அடி சங்கி மங்கி லேடி அப்படின்னு சொல்லிட்டு பலவே ஸ்டார்ட் ஆகும். வாடி 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 அடி சங்கி மங்கி லேடி, அந்த கபாலியை பார்த்து நானும் வச்சேன் வெள்ளத்தாடி, ஆம்பளை நெஞ்சில் ஆசையை பிஞ்சில் ஊத்தும் பொம்பளை, அடியே பாவி அஞ்சலை அப்படின்னு போயிட்டுருக்கும். எல்லாரும் வந்து இந்த படத்திற்கு வந்து மிகப்பெரிய அளவில் உங்கள் அன்பையும் சப்போர்ட்டையும் தரணும். நன்றி. நெட் டிவி ரசிகர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் ராஜேந்திரராஜன், டிரான்ஸ் இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. எங்கள் டிரான்ஸ் இந்தியா குரூப் நாகேஷ் திரையரங்கம் படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறோம். படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்து விட்டது. இப்போ அந்த பேட்ச் ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன். இந்த படம் வந்து மே மாதம் நாங்கள் ரிலீஸ் பண்ணதாக இருக்கிறோம். இந்த படத்தை படத்தை இயக்குனது கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கின ஐசக் முகமது. ரொம்ப டைம் எடுத்து, ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து, ராத்திரியும் பகலும் தூங்காமல் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு கிளைமாக்ஸ் சீன் மட்டும் 33 நாள் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. படம் நல்லா வந்திருக்குது. படத்தில் ஆரி ஹீரோ நடிச்சிருக்கிறாங்க. நெடுஞ்சாலை, மாயா மற்றும் பல படங்களில் ஹீரோ நடிச்சிருக்கிறாங்க. ஆஷ்னா ஜவேரி ஹீரோ நடிச்சிருக்கிறாங்க. அவங்க 3 மற்ற படத்தில் ஹீரோ நடிச்சிருக்கிறாங்க. மற்றொரு ஹீரோ நாட்டு மாசும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பாம்பேலேருந்து வந்திருக்கிறாங்க. லதா மேடம் எம்ஜிஆரோட முன்னணி ஹீரோயின். நிறைய படங்கள் எம்ஜிஆரோட முக்கியமான படங்களில் ஆக்ட் பண்ணவங்க. அவங்க சீஸ் எ லெஜெண்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அவங்க இந்த படத்தில் முக்கியமான இடத்துல நடிச்சிருக்கிறாங்க. சித்தாரா மேடம் புது புது அர்த்தங்களில் ஹீரோனாக நடித்தவங்க. இந்த படத்தில் ஆரியோட அம்மாவை நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மனோபாலா, சித்ரா, லக்ஷ்மண் மற்றும் காளி வெங்கட் இதில் இந்த படத்தில் முழு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. முழு படத்தில் ஆரியோட ஃபுல்லாக வர்றாங்க. காமெடியான ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் இவங்க எல்லாத்தோட முழு முயற்சினால் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இட் வில் பி அ கிரேட், இட்ஸ் அ கமர்ஷியல் ஹாரர் மூவி. இட் வில் பி கிரேட் என்டர்டெய்னர். They took lot of time, they all took lot of time with a lot of commitment and dedication put together. They made a beautiful movie called Nagesh Thiraiyarangam. Net TV ரசிகர்கள் எல்லாத்தையும் இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியா வேண்டுகோள் விடுகிறேன். நன்றி, வணக்கம்.
நான் சரணா ரவிச்சந்திரன். இந்த படத்தில் ஹீரோனோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஆறு ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. ஆஷ்னா சவேரியோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இது ஒரு த்ரில்லர் மூவி. இன் நாகேஷ் திரையரங்கம் இசாக் சார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் பேசிக்காக ஒரு டிவி ஆங்கர். இப்போ படங்கள் எடுத்துகிட்டு கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து பண்ணணும். ஐ நீட் யுவர் ஆல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் நெட் டிவி சேனல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாம்பே பாஸ்கர், டான்ஸ் மாஸ்டர். இந்த படம் வந்து டிரான்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட், டிரான்ஸ் மீடியா அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அவங்க பண்ணுறாங்க. டைரக்டர் வந்து முகமது இஷாக். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு சிங்கிள் ஷாட் மூவி பண்ணவர். அகடம் ஒன்று ஒரு படம் ஒன்று தமிழில் பண்ணி கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினது அவர் தான். டைரக்ட் பண்ணுறப்பில் அதே கேமராமேன் நவசத் கேமராமேன் பண்ணுறாங்க. இந்த படத்தில் நான் சாங் பண்ணிகிட்ருக்கிறேன், கொரியோகிராஃப் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சின்ன ரோல்னு பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் நல்லா த்ரில்லிங்காக வந்திருக்கு இந்த படம். முடியுது இந்த படம், ஆல்மோஸ்ட் முடிஞ்சது படம். இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் திரைக்கு வர இருக்குது. கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இந்த படத்துக்கு முக்கியம் தேவை. இதில் நல்ல த்ரில்லிங் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் அகடம் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஃபீல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லோரும் வாங்க தியேட்டரில் பாருங்கள். தேங்க்ஸ். வணக்கம். என் பேர் ஜெகன் சேட். நாகேஷ் திரையரங்கம் படத்துடைய படப்பிடிப்பு தளத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தில் பாடலாசிரியராக நான் அறிமுகமாயிருக்கேன். ஸ்ரீகாந்த் சேவா சார் மியூசிக்கில் பாடலாசிரியராக அறிமுகமாயிருக்கேன். இந்த படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு தந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ண கதிரவன் சார் அவர்களுக்கும், இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ராஜேந்திர எம் ராஜன் அவர்களுக்கும் முதல்ல நன்றி. நாகேஷ் திரையரங்கம் ஒரு அற்புதமான கான்செப்ட். அதாவது நிறைய ஹாரர் வந்துருச்சுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த படம் ஒரு தனிச்சு தெரியப்படும். அதுக்கான உழைப்பு எல்லாத்தையும் அகடம் படத்தை கின்னஸில் இடம்பெற வைத்த இசாக் டைரக்ட் பண்ணியிருக்கார். அவர் மேலே எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை நம்பி தான் அந்த தயாரிப்பாளரும் அதிக பட்ஜெட்டில் களத்தில் இறங்கியிருக்காரு. நிச்சயமாக ஜல்லிக்கட்டு ஆரிசாருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக இருக்கும். ஆஸ்னா சாவேரி மேடத்துக்கும் அப்படி தான். அது கூட லதா மேடம், சித்தாரா மேடம் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என்னோடய தாமரை மேடம், முருகன் மந்திரம் சார்லாம் பாடல் எழுதியிருக்காங்க. அவங்களோட நானும் ஒரு சின்ன பையனாக எழுதி அறிமுகமாகறேன். நிச்சயமாக அந்த பாடலும் படமும் உங்களெல்லாம் கவரும். நாகேஷ் திரையரங்கம் எல்லா திரையரங்கத்தையும் கவரும் என்று நம்புகிறேன், வாழ்த்துக்கிறேன். நன்றி.